கேபேஜ் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் ஒரு காத்திலோ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிறது, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேபேஜ் வந்து இதழ் இதழாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சுடுதண்ணியில் போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கேபேஜை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து சிக்கனை உள்ளே வச்சு ரேப் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். நல்லா கொதிச்சிருச்சு, போதும், ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம் வாரத்தில். இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிச்சு, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஒரு 2-3 போதும். பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்குனது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனை போய் நல்லா வரங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வரங்கிடுச்சு, கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவில் மஞ்சள் இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போடுறேன், மறுபடியும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த சிக்கன் மசாலா காரம் இருக்கும், அதனால் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், வேகட்டும். சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, கீழே இறக்கி வச்சிட்டேன். இதில் வந்து பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேபேஜுக்குள்ளே இது வச்சுக்கலாம், சிக்கனை வச்சுக்கலாம். சிக்கனை வச்சு ரேப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ, எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கமுத்து வச்சுக்கலாம். இந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து கீழே போகிற மாதிரி இப்படி வைக்க போகிறோம்.
இந்த மாதிரி வச்சுக்கணும். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி எல்லாம் சிக்கனை ஃபில் பண்ணி ரேப் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சோண்டு கேபேஜும் ஒரு 2-3 பீஸ் கேரட்டும் போடுறேன். அது கூடவே ஒரு 5-6 துண்டு உருளைக்கிழங்கு. எதுக்குன்னா இந்த சிக்கன் ஸ்டாக், இந்த தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்குது, அது ஊற்ற போகிறேன். அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து இது சிக்கன் வேக வச்ச தண்ணி, அது கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இது அப்படியே நல்லா வேகட்டும். இது மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.